வணக்கம். முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு, ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம், ஓங்காரக்குடி, துறையூர், விகாரி வருடம், ஆவணி மாதம் 27 13/9/2019 வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் ஆவணி மாத பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக துவங்கியது. பின்னர் சரவணஜோதி வழிபாடு, சித்தர்கள் போற்றி வழிபாடு, சங்கத்தின் மூத்த தொண்டர்களான திரு வெங்கடேசன் ஐயா முன்மொழிய, திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் மலேசியா, லண்டன் அன்பர்கள் எல்லோரும் மலர்தூவி வழிமொழிந்து மாமேறு பூஜை செய்தார்கள். பூஜையின் முடிவில் அன்பர்கள் அனைவரும் முருகருக்கும் குருநாதருக்கும் ஹரஹரா ஹரஹரா என்று கோஷமிட்டு வணங்கினார்கள். முக அரங்கனுக்கு ஹரஹரா ஹரஹரா, முழுமை ஞானமருளும் தேசியனுக்கு ஹரஹரா ஹரஹரா, ஆறுமுக அரங்கமகா தேசியனுக்கு ஹரஹரா ஹரஹரா, அயல மாற்றம் தரும் குரு ராஜனுக்கு ஹரஹரா ஹரஹரா, ஆறுமுக அண்ணலுக்கு ஹரஹரா ஹரஹரா, கும்பன் குளங்காத்த தலைவனுக்கு ஹரஹரா ஹரஹரா, முருகனாய் வந்த வல்லலுக்கு அரகரா அரகரா, மூலவராய் மூர்த்தியாய் வாழும் அரங்கனுக்கு அரகரா அரகரா. இதைத் தொடர்ந்து திரு பூபதி ஐயா அவர்கள், பொது நலத்தோடு இருந்தால் ஓங்காரக்குடிலாசன் அருள் புரிவார் என்று மக்களுக்கு புரியும் வண்ணம் தெளிவாக கூறினார். இப்ப ஆசான் தான் செய்யாத எதையுமே நம்மை செய்ய சொல்லவில்லை, தான் என்னத்தை செய்தார்களோ அதை தான் செய்ய சொல்கின்றார்கள். அப்ப இந்த உயிர் ஊக்கம் பெற வேண்டும் என்றால், ஆக்கம் பெற வேண்டும் என்றால் பிறருக்கு உதவணும், அன்னதானம் செய்தனும், தர்மம் செய்யணும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம், நான் செய்கிறேங்க, ஆனால் இன்னைக்கு என் கையில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா பின்னாடி எனக்கு என்ன நிலைமை ஏற்படும், நான் என்ன செய்வேன், என் கையில் உள்ள பொருள்லாம் போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன், அதனால் நான் செய்யலை. துணிச்சல் கிடையாது, தைரியம் கிடையாது, துணிவு கிடையாது. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த சிறு பொருள் பெரும்பொருளாக மாறும் என்ற நம்பிக்கை கிடையாது. இதற்கெல்லாம் அவர்கள் ஆசானை பார்த்தால் அந்த நம்பிக்கையும் ஏற்படும். ஆரம்பத்தில் 5 ஆரம்பித்த இந்த அன்னதானம் இன்று இத்தனை பேர்களுக்கு, பல கோடி மக்களுக்கு இன்றைக்கு பசியாற்றி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆசானுக்கு ஏற்பட்ட துணிவு, கையில் இன்று வரக்கூடிய அத்தனை பொருள்களையுமே மதம் கொண்ட யானை போல வாரி வாரி வழங்கியவர் தான் நம்முடைய ஓங்காரக்குடிலாசான். அப்படி ஒரு துணிவு ஒருவருக்கு வரும் என்று சொன்னால் அந்த உயிரும் ஆக்கம் பெறும். தர்மம் செய்வதற்கு துணிவு வேண்டும். இன்றைக்கு நம் கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் போய்விட்டால் நாளைக்கு என்ன செய்வோம் என்ற பயத்தை தள்ளி வைத்து விட்டு இன்று நாம் துணிவோடு செய்தால் ஆசான் சொன்ன அத்தனையும் நம்மால் அடைய முடியும். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக மலேசியா புகழ் திரு ஜீவா அவர்கள் முத்தை தரு என்ற பாடலை பாடினார். முத்தை தரு பக்தி திருநகை அங்கே கீரை சந்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும். முத்தை தரு பக்தி திருநகை அங்கே கீரை சந்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும். உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமர் அருளடி பேணற்பரமற்கு சுருதியின் உட்பட்ட. குருநாதரின் நாமத்தை சொன்னதால் கரூர் திரு பழனிசாமி அவர்கள் 2 உயிர் பிழைத்த அதிசயத்தை பற்றி திரு சுரேஷ் அவர்கள் மக்களுக்கு கூறினார். இன்றைக்கு கரூர்ல இருக்க பழனிசாமி அன்றைக்கு கோவையில ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாரு. அந்த கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு வால்வு ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனி. அந்த வால்வில் வரக்கூடிய ஷாஃப்ட் வந்து கிரைண்ட் பண்ணணும், ரொம்ப நுட்பமாக கிரைண்ட் பண்ணணும். அந்த கிரைண்டிங் வேலையை தான் பழனிசாமி செஞ்சிட்டு இருந்தார். அவர் கிரைண்ட் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பவர், 2200 ஆர்பிஎம் உள்ளது. அப்படி ஒரு ஒரு நாள் செஞ்சிட்ருக்கும் போதில் அந்த முன்னாடி இருக்க வீல் உடஞ்சி அவரோட நெஞ்சில் குத்திடுச்சு. குத்தி ஒரு 10-20 மேலே அப்படியே இருக்குது, தொலைப்போடுது. ஆனால் ஒரு 5 வந்து ஒரு மனிதர் உடலில் முன்னாடி வச்சிங்கன்னா அந்த மிஷினை பின்னாடி வந்துடும், 5 பின்னாடி வந்துடும். அவர் எப்போதும் தன் சட்டப்பையில் சித்திரல் போட்டி தோப்பு வச்சிருந்த காரணத்தாலும் ஐயா ஆசியாலும் அவர் வந்து அந்த சித்திரல் போட்டி தோப்பு மட்டும் பழுதடைஞ்சு ஒரு 4 தையல் போடுற அளவுக்கு மட்டும் ஒரு சிறு காயத்தோடு போச்சு ஐயா ஆசியால். முதல் தடவை தான் உயிர் போக வேண்டியதை வந்து அது அவருடைய இருந்த கோலத்தை எல்லாரும் பார்த்துட்டு ஃபேக்ட்ரியில் பார்த்துட்டு நிச்சயம் அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு நினச்சது வந்து அன்றைக்கு ஐயா ஆசியால்
அவர் வந்து காப்பாற்றப்பட்டு மறுஜென்மம் கொடுக்கப்பட்டார். அது கொடுத்ததுக்கப்புறமே ஐயா சொல்லிட்டாங்க, எப்பா நீ வந்து ஞானிகள் தொண்டு இனிமே செய்யணும், அதனால நீ பார்க்குற வேலையை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு. பின்னர் மலேசிய புகழ் திரு ஜீவா அவர்கள் தென் பொதிகை வாழும் என்ற பாடலை பாடினார். தென் பொதிகை மலை வாழும் அகத்தீசாவும் திருவடி தொழுதிடுவோம் அகத்தீசா ஏற்றம் தரும் ஈசா. தென் பொதிகை மலை வாழும் அகத்தீசாவும் திருவடி தொழுதி. பிறகு லண்டன் திரு வீரா அவர்கள் திருச்சபை திருக்கோயிலின் ரகசியத்தை பற்றி மக்களுக்கு கூறினார். ஒன்றுன்னு சொல்கிறது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களாம் புலவர்னு சொல்லுவான். ஆசான் தான் சொன்னார், திருக்குறள் இல்லாது என்னடா அறம்பொருள் இன்பம் தெரிஞ்சாலே வீடு உனக்கு தானாகவே கிடச்சிரும், அது உள்பொருள் தெரிஞ்சதுன்னா. அது மாதிரி அப்போ வேதம்னு சொன்னால் ரிக்கு யேசு சாம வேதம்லாம் நம்மளுக்கு தெரியாதே, படிக்கவும் தெரியாதே, சொன்னாலும் புரியாதே, ஸ்லோகமும் புரியாதே. அதனால் ஐயா என்ன சொன்னார், தமிழ் கடவுள் முருகன் தமிழ் அகத்தியம் இங்கே நேராவா திருக்குறள் நம்மளுதுரா, அதான் வாழ்வியல் முறை, அதுதான் பொதுமறை, அது நீ இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு சாட்சி. 1330 திருக்குறளையும் எழுதி வச்சு நீங்கள் போனதுக்கு இன்னைக்கு வீரா வந்துட்டு போயிருக்கார்னு பதிவேட்டில் எழுதிக்கிறாங்க. அதான் திருச்சபை. கோயிலில் போனால் நம்ம கேட்போம், கிடைக்கும் கிடைக்காது தெரியாது, வேண்டிக்கிட்டு வந்துடுவோம். ஆனால் திருச்சபைங்க என்பது அப்படி அல்ல, நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கேள்வி அந்த சபையில் பதில் சொல்லி ஆகணும். அதனால தான் திருக்கோவில் திருச்சபைன்னு குமரகிரியில் வச்சிருக்காங்க. அந்த கண்டஸ்தானத்தை தாண்டி உள்ளர போகிறது மாதிரி உள்ளர போன உடனே பார்த்தா அற்புதமாக இருக்குது. பிரம்மா உட்காந்துருக்காரு, இங்கே வந்து விஷ்ணு இருக்கார், இந்த பக்கம் ருத்ரன் இருக்கார், இவங்க மூணு பேருக்கு பின்னாடி முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறார். முருகப்பெருமான் சொல்கிறாரு, பூபதி வந்திருக்காரு அவரோட ஃபைல் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்த உடனே அவர் ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஐயா அந்த ரிப்போர்ட் இப்படியெல்லாம் இருக்குதுயான்னு சொல்ல வர்றாங்க. பிறகு திரு ரெங்கநாதன் அவர்கள் அரங்கனை நம்பினால் அரங்கர் உருவில் முருகரை காணலாம் என்று கூறினார். அரங்கனின் உருவத்தில் முருகனை நீங்கள் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்க்க முடியாது. கண்ணாடி மாதிரி தான், நம்மளுடைய ஆள் மனதில் என்ன நம்பிக்கை இருக்குமோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சந்தேகத்தோடு போனால் சந்தேகம்தான் உங்களுக்கு மிச்சம். திட்டமான நம்பிக்கையோடு போனீங்கன்னு வச்சுங்க, அரங்கன் உருவில் சாட்சாத் பரம்பொருள் முருகப்பெருமானை நீங்கள் கண்டு தரிசிக்கலாம். மலேசிய புகழ் திரு ஜீவா அவர்கள் ஒன்றென்றிரு என்ற பாடலை பாடினார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வம் எல்லாம். திரு நடராஜன் அவர்கள் அனுபவ விளக்க பத்திரிகையின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு புரியும் வண்ணம் கூறினார். அனுபவ விளக்க பத்திரிகை என்று ஒரு செய்தித்தாளை கொடுத்தாங்க, அதை புத்தக வடிவிலே உருவாக்கி இதை படிக்கின்ற போது நான் அன்று இருந்த நிலையில் படித்ததும் இப்பொழுது இருக்கிற நிலையிலே படிக்கின்ற போது எவ்வளவு செய்திகள் அதில் இருக்கிறது என்பதை உணர முடிகின்றது. ஆகவே இந்த அனுபவ விளக்க பத்திரிகை முழுக்க ஒரு தடவை படித்து பார்த்தீர்களே ஆனால் நம்மளுடைய ஆசானுடைய செயல்பாடுகள் என்ன. மலேசிய புகழ் திரு ஜீவா அவர்கள் ஒரு மட மாதம் என்ற பாடலை பாடினார். இன்ப சுகம் தரும் அன்பு குருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து உரு சுரோ நிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் இதென்று. மேலும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் காலை 7:30 முதல் மாலை 3 வரைக்கும் ஞானியர்களை பூஜித்த அருட்பிரசாத உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது. இறுதியாக நிறைவு பாடலுடன் ஆவணி மாத பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். வாழ்கவே வாழ்க மலவர்த்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலவர்த்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவந்தாள், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவத்த, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. 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 இத்துடன் இன்றைய நிகழ்வுகளை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.